ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 15 பேரிச்சம் பழம் எடுத்திருக்கேன். அதோட சீரை எடுத்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக சுடு தண்ணியில் போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். 15 பேரிச்சம் பழம் அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே கம்மியாக தண்ணி சேர்த்ததுனால ஃபுல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸை மட்டும் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நடுவில் நடுவில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்ம வந்து வெளி மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். 1 கப் ஓட்ஸ், இது வந்து 100 கிராம். இதை வந்து ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெடியாக இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வைக்கணும். கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி நமக்கு தேவைப்படும். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்குல்ல, இந்த பதம் வரணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். மீதியை மூடி வச்சுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக விரிக்கணும். இதில் வந்து நமக்கு 10 பீஸ் கிடைக்கும், அதனால் 10 பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அது ஏன்னா ரொம்ப குண்டாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழத்தோட பேஸ்ட், அதை அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக இந்த ஒரு ஓரத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கை வச்சு நம்ம சமப்படுத்திடலாம். அப்புறமா இந்த ஓரங்களில் வந்து நம்ம வைக்க தேவையில்ல, அப்போ தான் வந்து நமக்கு வந்து மூட முடியும். இந்த சைட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஓரத்தை வந்து லைட்டாக நம்ம வந்து அழுத்திடணும். அழுத்திட்டு இந்த பக்கம் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஓகே, உள்ளே வர மாதிரி இருக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அழகாக வந்துடும். லைட்டாக ஏதாவது கிராக் வர மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை கொஞ்சம் விரிச்சிட்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து சும்மா கூட உள்ள பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். நம்ம சோமாஸ்லாம் பண்ணுவோம், அந்த ஷேப் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த ஷேப் வரல அப்படின்னா இங்கே இந்த ஊரத்தில் எடுத்துக்கலாம். மீதியை வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டுருவோம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா ஷேப் இந்த மாதிரி வந்துடும். பார்க்க குட்டி குட்டி டோனட் மாதிரி இருக்கு. நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக உருக்கூடாது, அதனால ரொம்ப கம்மியாக உருக்கூடாது. நம்ம போட்டதும் பபிள்ஸ் வருதுல இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா செலுத்தி கலர்ல வரணும். ரொம்ப ஹை வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டோம். திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரது வச்சு எடுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். வராது வராது வராது, இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. என்ன சொல்லுவார்? ஏ வர முடியாது. சூப்பரா ரெடியா இருக்கு. இது வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும்.